அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். கர்மாவும் கழிதலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பார்க்குறோம். அந்த கர்மா அப்படிங்கிறது என்னென்னா, நாம் செய்த செயல்வினைகளுக்கு உள்ள பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கர்மா எல்லாராலையும் கழிக்க முடியுமானா? நிச்சயமாக கிடையாதுங்க. கழிக்கக்கூடிய கர்மா, கழிக்க முடியாத கர்மான்னு ரெண்டு வித கர்மா இருக்குது. அதாவது நம்மளாக இயக்க வைக்கக்கூடிய பாவகங்கள், நம்மளால் இயக்க வைக்க முடியாத பாவகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை தெரிஞ்சே செய்யக்கூடிய தப்புகளுக்கு என்றைக்குமே தண்டனை அதிகம். அதே இது தெரியாமல் செய்யக்கூடிய தப்புகளுக்கு அது வந்து தண்டனைகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பிராயச்சித்தம் உண்டு, நம்ம மன்னிப்பு கேட்கலாம். அது வந்து நமக்கு குறையக்கூடிய கர்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தெரிஞ்சே செய்யக்கூடிய செயல்வினைகளுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அந்த தண்டனையை நம்ம அனுபவித்து தான் கழிச்சாகணும். அப்படி அனுபவித்து கழித்தா மட்டும்தான் அடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை, நமக்கு வழிகாட்டல் அப்படிங்கிறது நமக்கு திருப்திகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய செயல்வினைகள், நம்ம தெரிஞ்சே ஒருத்தங்க மனசு நோகும்படியாக பேசுகிறது, எதுக்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பண்ணுறது. அப்போது ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், அதை கண்டிப்பாக நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். சிலர் உடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னா, பெத்த தாய் தந்தையரை மதிக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. கட்டின மனைவியை மதிக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஹெட்வைட்டாக இருப்பாங்க, எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. ஆனால் மற்றவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நாம் ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல, அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறதில்ல, அவங்கள நல்ல விதமாக பேசுகிறதில்ல, அவங்கள நல்ல விதமாக போற்றி பாதுகாக்கவில்லை. ஆனால் நம்மளை எல்லாருமே நல்ல விதமாக நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்போது என்ன சொல்லுவாங்க, இப்போது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காலத்துலலாம் குருகல கல்வி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த குருவுக்கு பணிவிடை செஞ்சு அந்த குருவை திருப்திப்படுத்தினால் மட்டும்தான் அந்த குரு நமக்கு தேவையான ஒரு வித்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. காசை கொடுத்தா யார் வேணாலும் எந்த வித்தையை வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும்? நிச்சயமாக அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஒரு குரு மார்க்கமாக, ஒரு குரு மூலியமாக, அவங்களுடைய அன்பால் இவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வித்தைகளுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதுதான் தவப்பயன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் குருவுடைய அனுகிரகம்னு சொல்லுவோம். அதுதான் குரு தீட்சைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்தேன். அதை உங்களுக்கு உணர்த்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம கிளாஸ் யாரெல்லாம் கற்றுக்கணும்? இப்போ பொதுவாக அந்த அட்சயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு இது நம்ம நிறைய பேர் இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறோம். நாங்கள் யூடியூப்பை பார்த்தே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் வருது, புத்தகத்தை படித்தே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தப்பு கிடையாது, தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு பலன் வந்தால் நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் இதுவே அந்த வித்தையை உருவாக்கின, இந்த அட்சயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய அந்த குரு மூலியமாக அந்த வித்தையை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, அதனுடைய தன்மை அப்படிங்கிறது உங்களால் இப்போ நம்ம சொல்லி வார்த்தைகளால் உணர்த்த முடியாது. அந்த கிளாஸுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது எப்படி அவங்களுக்கு அந்த வித்தை அவங்களுக்கு கிடைச்சிது, இந்த ஜோதிட முறையை எப்படி அவங்க அணுகிறாங்க, இதை எப்படியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி. ஏன்னா ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடலை வந்து ரொம்ப சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 15 நாளில் அந்த ஜோதிடத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா அது வந்து ரெக்கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ரெக்கார்டை வந்து திருப்பதியுடைய மூர்த்தி சார் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய போற்றுதலுக்கு உரியது அப்படின்னு அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதனுடைய அருமை வந்து ரொம்ப தெரியும். ஏன்னா அந்த ஒவ்வொருத்தருமே இப்போ எங்களை மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ளவங்க பலன் எடுக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு ரொம்ப அனுபவித்து, அதுக்கு வேற ஏதாவது ஒரு சுலபமான ஜோதிட முறை கிடச்சிடாதா அப்படின்னு தேடி தேடி கிடச்ச ஒரு விஷயம்தான் இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம். இன்றைக்கி நாங்களே உங்களை கூப்பிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து இது விற்பனைக்காக அல்ல, நம்ம சொல்லுவோம் இது விற்பனைக்கு அல்ல, இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்களை புரிஞ்சு உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வழி நடத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டுமே இந்த வகுப்புகள் நடைபெற்றுட்டு இருக்கு. அதை வந்து எத்தனை பேர் பயன்படுத்திக்க போகிறீங்கன்னு தெரியல. இந்த வீடியோலாம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இதனுடைய அருமை தெரியும். அவங்க கிளாஸ் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து பயன்படலை அப்படின்னாலும் உங்களை சார்ந்த நண்பர்களுக்கு, உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை பயன்படுத்தலாம். இப்போ நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலை நேரம் தான் இருக்குது, என்னால் கற்றுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியதில்லை. அப்போ உங்கள் ஃபேமிலியில் யார் கொஞ்சம் ஓய்வாக இருக்காங்களோ, யாரால் முடியுமோ அவங்க, உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், யார் வேணாலும்
இப்போ படித்து முடிச்சுட்டு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, திருமணத்திற்காக காத்துட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்கள படிக்க வைங்க. அவங்க இந்த அட்சயலக்கண பத்திரிகை ஜோதிடம் படிக்கும்போது அவங்க போகக்கூடிய இடத்துல அவங்க எப்படி நடந்துக்கணும், கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நாத்தனார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தனார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மாமியார் மாமனார்களை எப்படி பார்த்துக்கணும், அதனால நமக்கு அவங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கையும் நல்லதொரு மாற்றங்களை நோக்கி. இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ் கேஸை நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த டிவோர்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு பெற்றவங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை ஒரு ஜோதிடராக ஆக்கி அவங்களுக்கு திருமணம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இனிமையான மனவாழ்வு வாழ்கிறதுக்கு இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிட முறைங்கிறது மிகவும் உறுதுணையாக இருக்கும். படிங்க, வாழ்க்கையில் உங்களுடைய நற்பலன்களை நீங்களே உணருங்கள், அதை அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.